பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மார்ச் 4 பாஜக மாநில மையக்குழு கூட்டம் நடக்க இருக்கு. பிரதமர் மோடி சென்னை வரும் அதே நாளில் தான் இந்த கூட்டமும் நடக்க இருக்கு. சென்னை பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக மாநில மையக்குழு கூட்டம் நடக்க இருக்கு. இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் கூட்டணி வியூகம், தேர்தல் அறிக்கை உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக எம்எல்ஏக்கள் நயனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தேசிய செயற்குழு உறுப்பினர்களான ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது. பிரதமர் நரேந்திர மோடி அன்றைய தினம் சென்னைக்கு வர இருக்காரு. பிரதமர் மோடி கடந்த 27-28 தேதிகளில் 2 பயணமா தமிழகம் வந்தாரு. அரசு நிகழ்ச்சிகள், பாஜக பொதுக்கூட்டங்கள்ல கலந்துகிட்டு பேசினாரு. இந்த நிலையில மார்ச் 4 மோடி மீண்டும் தமிழகம் வர இருக்காரு. மேலும் அன்று சென்னையில நடக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றும் பேச இருக்காரு. சென்னையில பிரதமர் மோடி பங்கேற்கிற பாஜக பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களையும் பங்கேற்க வைக்க தமிழக பாஜக தலைவர் திட்டமிட்டிருக்கான். ஏற்கனவே பல்லடம் கூட்டத்தில் ஜி கே வாசன், ஏ சி சண்முகம், தேவநாதன், ஜான் பாண்டியன், பாரவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தாங்க. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆகியோர் பாஜக தலைமையிலான கூட்டணியில சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பாஜகவோட கூட்டணின்னு ஓபிஎஸ் உறுதியா சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் மற்றும் டி டி வி தினகரனோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவிலேயே நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட பாஜக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ 4 லோக்சபா தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா இடங்களை ஜி கே வாசன் கேட்டதா சொல்லப்படுது. வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்றாங்க. பாரிவேந்தர், ஏ சி சண்முகம், தமிழறிவி மணியன், தேவநாதன், ஜான் பாண்டியன் ஆகியோருக்கு தலா 1 தொகுதியை பாஜக ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. லோக்சபா தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலையில பரபரப்பான கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டமும் நடக்க இருக்கிறதால பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றக்கூடிய வகையில் தமிழகத்தில் அடுத்தடுத்து பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த தமிழக பாஜக திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ராமநாதபுரம், கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களில் மோடி பங்கேற்பார்னு சொல்லப்படுது. பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்துறது தொடர்பாகவும் இந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் சொல்லப்படுது.